இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதிகள் குணசேகரன் மற்றும் கவிதாமணி. இந்த நிலைமையில்தான் குடும்பத்தில் விரிசல் விழும் விதமாக கவிதாமணிக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த விஜயகுமார் என்பவரோடு தவறான தொடர்பு இருந்திருக்கிறது. இந்த நிலைமையில்தான் இரண்டு பேரும் ஊரை விட்டு தலைமறைவாகிவிட்டனர். இது சம்பந்தமாக கவிதாமணியின் கணவர் ஜெயக்குமார் நம்பியூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் இரண்டு பேரையும் தேடும் பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது ஜெயக்குமார் மற்றும் கவிதாமணி இரண்டு பேரும் சென்னை கோயம்பேட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நெற்குன்றம் பகுதியில் வசித்து வருவதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து சென்னை போலீசார் அவர்கள் வீட்டுக்கு சென்று விசாரித்தபோது ஜெயக்குமார் மட்டுமே அங்கு இருந்துள்ளார். அவரிடம் விசாரித்தபோது கவிதாமணி சேலத்துக்கு சென்றதாகவும் தற்போது திரும்பி வந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதனால் அவரை அழைத்து கொண்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு சென்ற போலீசார் இரண்டு பேரையும் கைது செய்தனர். அப்போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக இரண்டு பேரும் விஷத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதனால் இரண்டு பேருடைய வாயிலும் நுரைதள்ளி அங்கேயே இறந்துவிட்டார்கள். இதனை சற்றும் எதிர்பார்க்காத போலீசார் அவர்களுடைய உடலை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.